வணக்கம் நண்பர்களே, மேக் தி சேஞ்சஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரை நீங்கள் நமது சேனலில் இணையவில்லை எனில் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் லிங்க் மூலமாக நமது சேனலில் இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் மூலம் நாங்கள் பதிவிடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும். வாருங்கள், மாற்றத்தை உருவாக்குவோம். அதுவும் நம்மிடமிருந்தே தொடங்குவோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொரோனா வைரஸ்னால் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய விதமான பாதிப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கோம் கொரோனா அஃபெக்டட் கேசஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கொரோனாவினால நம்மளோட நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கான ஒரு பாதிப்புகள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய நெடுஞ்சாலை அதாவது நேஷனல் ஹைவேஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறைய விதமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு வராங்க. அது நிறைய ஸ்டேஜஸ்லேயும் இருக்குது. அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் இருக்கலாம், லீகல் வேரியேஷனில் இருக்கலாம், இல்லைனா ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியில் இருக்கலாம், சிலது டிபிஆரில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸில் வந்து இந்த மாதிரியான ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டு மேப்பு. அதில் வந்து டார்க் ரெட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷனல் ஹைவேஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அதாவது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டான ஸ்டேஜில் இருக்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், ஸோ கம்ப்ளீட்டாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய சிட்டிஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலான கார்பரேஷன்ஸையும் பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டிஸையும் சரி இந்த ஹைவேஸ் மூலமாகவே வந்து நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நல்ல கனெக்டிவிட்டி தான். என்னென்னா ஒரே ஒரு விஷயம், டோல் வாங்குறாங்க, அது ஒன்று தான் கஷ்டப்படக்கூடிய விஷயம். இப்போதைக்கு நேஷனல் ஹைவேஸ் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 22 ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 22 ப்ராஜெக்ட்டையுமே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. 22 ப்ராஜெக்ட்டுமே ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை, அது நிறைய ஸ்டேஜஸில் இருக்கலாம். அந்த 22 வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க இந்த கொரோனா வைரஸ்னால். அதுவும் குறிப்பாக மார்ச் 24 ஹோல்ட் பண்ணிட்டாங்க, எந்த ஒர்க்குமே அதில் நடக்கலை. இதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே, இந்த 22 ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா பாரத் மாலா ஸ்கீம் அதுபடியும் நேஷனல் ஹைவேஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஸ்கீம் படியும் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் பண்ணிட்டு வராங்க. இந்த 22 ப்ராஜெக்ட்டுக்கான மொத்த தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர். மற்றும் இதுக்கான செலவு, இந்த 22 ப்ராஜெக்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 17,800 crores, அதாவது 17,800 கோடி ரூபாய் மதிப்பில் வந்து இந்த சாலை பணிகளை வந்து நேஷனல் ஹைவேஸ் வந்து பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த 22 ப்ராஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்குது. சில இது வந்து நில கையப்படுத்துறதுல இருக்குது, சில இது லீகல் கிளியரன்ஸில் இருக்குது, சில இது ஃபீஸிபிலிட்டியில் இருக்குது, சில இது டிபிஆர் ஸ்டடியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸும் ஒரு ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இதுலேயும் சில ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்னொரு 2 மந்த்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போது இந்த லாக்டவுனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இவங்க லீகல் டிஸ்பியூட்ஸ் வாங்கணும், ப்ளஸ் இது தவிர நிறைய ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்மளோட நேஷனல் ஹைவே சார்பில். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் காஸ்ட் நான் சொன்ன மாதிரி 17,800 croresங்கிறதையும் தாண்டதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேஷனல் ஹைவே சார்பில் வந்து சொல்லப்படுது. நான் சொன்னேன் இந்த 22 ப்ராஜெக்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 16 ப்ராஜெக்ட் வந்து ஆக்டிவான ஸ்டேட்டஸில் இருக்குது. அதாவது இந்த மார்ச் 23 வரைக்கும் அதுக்கான ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போது இந்த லாக்டவுன் ரிலாக்ஸேஷனால் இப்போ கொஞ்சம் நிறைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நேஷனல் ஹைவேஸில் இருந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக பெர்மிஷன் வாங்குறதுக்காக இந்த நேஷனல் ஹைவேஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா தாலுக் ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து அப்ரூவல் வாங்குறதுக்காக வந்து லெட்டர்ஸ் வந்து இவங்க நம்மளோட நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சார்பில் வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஹைவேஸ் வந்து இந்த சேஃப்டி மெஷர்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், ஏன்னா ஒர்க் பண்ணும்போது மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே ஒட்டி ஒட்டி இருந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒர்க் நடக்கும்போது, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி டைமில் வந்து இவங்க வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் ப்ளஸ் அவங்க ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபேஸ் மாஸ்க்கு இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து நேஷனல் ஹைவே சார்பாக வந்து பண்ணித்தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அப்ரூவல் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒர்க்கர்ஸும் சரி மெட்டீரியலும் சரி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் அவைலபிள் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ அதனால் இப்போது மெயினாக வந்து இந்த கான்ட்ராக்டர் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரோட் ப்ராஜெக்ட் நடக்கும்போது சிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு தேவையான மெட்டீரியலாக இருக்கட்டும், சாண்டாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே அதுக்கான அவைலபிலிட்டி லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் கிடைக்கிறது வந்து ஒரு ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட சைடில் வந்து நம்மளோட நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிக்கும் அந்தந்த சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ வந்து நம்ம ரீஜன் வைஸாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கலெக்டருக்கு வந்து நம்மளோட நேஷனல் ஹைவேஸ்லேருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டருக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா
இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் அதாவது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் அந்த ஸ்ட்ரெச்சில் NH 209 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இது வந்து எக்ஸாக்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பெங்களூர் ஸ்ட்ரெச்சு. இதில் வந்து இப்போதைக்கு ஒரு 26 கிலோமீட்டருக்கான ஒர்க்கு நடந்துட்டு வருது. இதுக்கான மொத்த மதிப்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 656 crores. அது மட்டும் இல்லாமல் இதோட மொத்த சாலையோட அகலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 lane facility. இதுக்கு வந்து கோயம்புத்தூர் சார்பில் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ஸ்டெச்சில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒர்க்கையும் கூட நேஷனல் ஹைவே சார்பில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜன்னா வெறும் சென்னை மட்டும் கிடையாதுங்க, சென்னை பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊருமே சென்னை ரீஜனில் தான் வரும். அப்போ தான் நான் சொன்னது கோயம்புத்தூர் ரீஜன். சென்னை ரீஜனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. இது ரெண்டே ரெண்டு ஸ்கீமில், நேஷனல் ஹைவேஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டு, இன்னொன்று பாரத் மாலா ஸ்கீம். இந்த ஸ்கீம் அடிப்படையில் நான் 8 ப்ராஜெக்ட் வந்து சென்னை சரௌண்டிங்கில் பண்ணிட்டு வராங்க. இதற்கான மொத்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 588 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பண்ணிட்டு வராங்க. அதாவது 588 கிலோமீட்டருங்கிறது அந்த ரோடு பண்ணுறதுக்கான ரோடோட தூரம். மேபி அதை அப்கிரேட் பண்ணியிருக்கலாம், இல்லை வைடன் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. இந்த 8 ப்ராஜெக்டில் வந்து குறிப்பாக ஒரு 3 ப்ராஜெக்ட் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து வாலாஜா வரைக்கும் இருக்கிற NH 46 வந்து 1250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 லேன் ரோடை வந்து 148 கிலோமீட்டர், இதுக்கான மொத்த தூரம் பார்த்திங்கன்னா 148 கிலோமீட்டர், அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1020 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை, அதாவது திருச்சியிலேருந்து கழகம் செக்ஷன், அதாவது NH 227, அதையும் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா 1071 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை, அதாவது கழகம் டு மீனுசுரித்தில் வரைக்கும் வந்து 4 வழிச்சாலை ஆக்க போகிறாங்க. இதோட ரோடு என்னென்னு பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் NH 227. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால மெயினாக காஞ்சிபுரம், விழுப்புரம், கிருஷ்ணகிரி அண்ட் சென்னை இந்த மாதிரியான மாவட்டங்கள் வந்து இந்த சாலை பணிகளால் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நேஷனல் ஹைவே சார்பில் வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மதுரை ரீஜன். மதுரை ரீஜனுங்கிறது நான் சொன்ன மாதிரி வெறும் மதுரை மட்டும் கிடையாது, அப் டு நாகர்கோவில் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரை ரீஜனில் கவர் ஆகும். ஸோ இப்போது மதுரையில் வந்து மொத்தம் 14 ப்ராஜெக்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையை விட சென்னையில் கூட வெறும் 8 ப்ராஜெக்ட் தான், அதில் 14 ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா மதுரையில் மட்டுமே நடக்க போகுது. அந்த 14 ப்ராஜெக்டோட இதில் பார்த்திங்கன்னா மொத்த மதிப்பீடு 11416 கோடி ரூபாய் செலவில் வந்து மதுரை ரீஜன்ஸில் வந்து ரோடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் சென்னையில் அதாவது நேஷனல் ஹைவேஸ் வந்து பண்ண போகிற மொத்த மதிப்பீடு பார்த்திங்கன்னா 17800 கோடி ரூபாய். அதில் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 50%, ஒரு ஆல்மோஸ்ட் 60% சொல்லலாம், 60%ஆன ஒர்க்கு வந்து மதுரை ரீஜன்ஸ்க்கு வந்து நம்மளோட நேஷனல் ஹைவேஸ் கொடுக்குறாங்க. அது உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா சென்னைக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து, இன்ஃபேக்ட் சென்னையை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து மதுரைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். சவுத் சைடு டெவலப் ஆகணுங்கிறது நிறைய பேரோட விருப்பமாக கூட இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 11416 கோடி ரூபாய் வந்து வெறும் இந்த மதுரை ரீஜனுக்கு மட்டுமே செலவு பண்ணுறாங்க. இதில் கவர் ஆகிற மொத்த கிலோமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 517 கிலோமீட்டர். இந்த 517 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாலைகள் கவர் ஆகுதுன்னா NH 45C, NH 45E, NH 45, NH 67, NH 209, NH 785, NH 785E. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு, இந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே இப்போ வரப்போகிற இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து நேஷனல் ஹைவே சார்பில் வந்து பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ராஜெக்ட், இந்த 14 ப்ராஜெக்டில் 6 ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஈச் 1000 crores. எல்லா அந்த 6 ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர், மதுரை, நாகர்கோவில், திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் வந்து மெயினாக பயன்பெறும் அப்படிங்கிற மாதிரி நேஷனல் ஹைவே சார்பில் சொல்லப்படுறாங்க. அது இந்த குறிப்பாக இந்த 6 ப்ராஜெக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற விழுக்குறி செக்ஷனில் வந்து NH 47 பண்ணுறாங்க. இதோட மதிப்பீடு பார்த்திங்கன்னா 1272 கோடி ரூபாய். இது வந்து தஞ்சாவூர் செக்ஷனில், இது ஒரு 4 லேன் ரோடு. அது மட்டும் இல்லாமல் விக்கிரவாண்டி டு சேந்தா உப்பு செக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1258 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் NH 45Cங்கிற ஸ்டாண்டர்டில் 4 வழிச்சாலை ஆக்குறாங்க. இது நாகர்கோவிலோட இதில் லிமிட்டில் வரும். ஸோ இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸு வெறும் மதுரையில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ நல்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளோட நேஷனல் ஹைவேஸ் வந்து நம்ம மதுரை செக்ஷனுக்கு கொடுக்குறதுங்கிறது ஒரு நல்ல சைன். ஸோ இந்த மூலமாக நல்ல ரோடு வந்தும்போது நல்ல ஃப்ரைட் காரிடர் க்ரியேட் ஆகும். ஸோ நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த ஏரியா மக்கள் யாருமே சென்னைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ரோடை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இது உண்மையிலே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷனல் ஹைவே சார்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே அதாவது எல்லா சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் கலெக்டருக்கும் வந்துமே நேஷனல் ஹைவே சார்பாக லெட்டர் அமைச்சிருக்காங்க, ரெக்வஸ்ட் லெட்டர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கானதில். ஆனால் கோயம்புத்தூர் தவிர எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து ரோடு ஒர்க்குக்கு வந்து அப்ரூவலே கொடுக்கல. ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க எப்போவோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆனால் கோயம்புத்தூர் தவிர வேறு எந்த மாவட்டத்திலுமே வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு விதமான விஷயம். ஸோ இது தவிர இப்போது வந்து பார்த்திங்கன்னா 22 ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 16 ப்ராஜெக்ட் தான் வந்து ஒர்க் ஆல்ரெடி நடந்துகிட்டு ஒர்க்கு, ஸோ அதை கண்டினியூ பண்ணுறதா பெர்மிஷன் கேட்குறாங்க. அது இல்லாமல் ஒரு 6 ஒர்க்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. அந்த பெண்டிங் ஒர்க் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டிபிஆர் ஸ்டடி, இம்ப்ளிமெண்டேஷன், லீகல், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த நேஷனல் ஹைவேஸ் வந்து அந்த 6 ப்ராஜெக்ட்டுமே வந்து கைவிட்டுலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதா சொல்லப்படுது. கைவிட்டலாம்னா பெர்மனெண்ட்டாக கிடையாது, இந்த இயரில் நடக்காது. இது எல்லாமே நான் சொன்ன இந்த 17,800 க்ரோஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கான மதிப்பீடு, திட்ட மதிப்பீடில் இந்த இயரில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க்கு. அதில் வந்து இந்த 6 ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் இயரோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷத்துலேயோ கண்டினியூ பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து கொள்கை கணக்கில் கொள்கை முடிவு எடுத்துகிறதா சொல்லப்படுது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இந்த கொரோனாவால் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆல்மோஸ்ட் 10% ஜிடிபியோட வேல்யூவில் உள்ள அந்த 20 லாக் க்ரோஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நமக்கான கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நேஷனல் ஹைவேஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதாவது நடந்துகிட்டு இருக்க ஒர்க்கை தவிர புது ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா தள்ளி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ வந்து எதுவாக இருந்தாலுமே நம்மளோட டெவலப்மெண்ட் ரோடை வச்சு தான் இருக்குது. பட் ஆனால் ரோடு நம்ம காசு கொடுத்து போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆனால் நம்மளோட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நல்ல ரெவின்யூ ஜென்ரேட் பண்ணுற ஸ்டேட்டு, தவிர இந்த நேஷனல் ஹைவேஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒரு முன்னணி பிளேஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டோல்கேட் மூலமாக கிடைக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்கிற வருவாயில் வந்து தமிழ்நாடு வந்து top 3 பொசிஷனில் இருக்குது. ஸோ என்னதான் டஃப் சுச்சுவேஷன் இருந்தால் கூட இந்த மாதிரியான ரோடு ஒர்க்கை தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒர்க்கை பண்ணி முடிப்பாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ரெவின்யூ நம்மளோட தமிழ்நாடு தான். ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.